ஃபார் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் சண்டேல நம்ம பார்க்க போகிற படம் வந்து புது கவிதை. கவிதாலயம் வழங்கும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜோதி, சுகுமாரி, தேங்காய் சீனிவாசன், பூர்ணம் விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், விஜயராஜ், ஐஎஸ்ஆர், ஆர் கணேஷ், ஸ்ரீலேகா, விஜயரேகா, ஷகீலா, ராணி, பேபி தீபா இவர்களுடன் கௌரவ தோட்டத்தில் நம்ம சரிதா. இதுதான் மொத்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட்டு. இது வந்து இந்த புது கவிதை வந்து ஜூன் மாதம் 11 1982 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து 15 ரீலு இயர் சர்டிஃபிகேட் உள்ள படம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 2 hours 18 minutes கிட்ட ரன்னிங் டைம், அவ்வளோதான். தலைவர் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபுல் லென்த் லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கிற படம் இந்த புது கவிதை. இது வந்து தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து இந்த 1982 ரிலீஸ் ஆகிற 4th படம். இவர் தமிழில் நடிக்க ஆரம்பித்து இது வந்து 50th படம். எல்லா மொழிகளிலும் சேர்ந்து அவர் நடித்த இது வந்து 76th படம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய குருநாத திரு கே பாலச்சந்தர் அவர்களின் கவிதாலயம் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு வெளியான முதல் படம் நெற்றிக்கண். அதை தொடர்ந்து 2nd படம் தான் இந்த புது கவிதை. இந்த படமும் வந்து அலங்கார் மற்றும் பாலாபிராமி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த பார்த்து கொண்டாடின தேட்டர் வந்து மவுண்ட் ரோட் அலங்கார் தேட்டர் தான். இது வந்து முழுக்க முழுக்க லவ் சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதே சமயத்தில் ஃபைட்டு, ஸ்டைலு, தலைவருக்கே உண்டான மேனரிசம்ஸு எல்லாமே அமைஞ்ச இந்த படம். இது வந்து நம்ம டி ராஜேந்திரவுடைய அறிமுகமான ஜோதி அவர் நடித்த 3rd தமிழ் படம். இது ரயில் பயணிகளில் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அது உடனே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேனில் பல அப்கமிங் ஹீரோயின்ஸ்களை வந்து இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்களோட நடிக்கிற வாய்ப்புகளாக கிடச்சிது. அந்த மாதிரி தான் நெற்றிக்கனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ராமாய வயசு வந்துட்டு புகழ் மேனகா நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜோதி 3rd படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இப்படி வந்து அப்போல்லாம் வந்து படத்துக்கு அந்த ரோலுக்கு பொருத்தமாக இருந்தால் அந்த அப்கமிங்கு பாப்புலரு பீக்கில் அதெல்லாம் அந்த காலகட்டங்களை பார்த்தது கிடையாது. அதனால் ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு இப்படி பெரிய படங்களோட வாய்ப்புகள்லாம் அமைஞ்சது. அது உண்மையிலே அது கடவுள் கொடுத்த வரம் தான். இப்போ டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம நடிகர் கதாசிரியர் இயக்குனர் விசு அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய 4th கூட்டணி இந்த படம் சொல்லணும். ஏற்கனவே 1978 அவருடைய கதை வசனத்தில் சதுரங்கம் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 81 வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த தில்லுமுல்லு அந்த படத்துக்கும் வந்து திரைக்கதை வசனம் இவர் தான், விசு அவர்கள் தான் இருந்தார். அதே போல் எஸ்வி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான நெற்றிகன் படத்துக்கும் வந்து கதை வசனம் வந்து விசு அவர்கள் தான். இந்த புது கவிதைக்கு இது படம் பார்த்திங்கனாக்கா இந்த திரைக்கதை வசனம் வந்து திரு விசு அவர்கள். நடிகர் கதாசிரியர் இயக்குனர் திரு விசு அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார்களும் இணைந்து ஒரு 4 படங்கள் பணியாற்றிருங்க. அந்த 4th படம் தான் இது. முதல்ல பார்த்திங்கனாக்கா 1978 சதுரங்க என்ற படத்துக்கு வந்து விசுவ நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த அந்த சதுரங்க படத்துக்கு நம்ம விசு அவர்கள் வந்து கதை வசனம் எழுதியிருந்தார். 1981 ரெண்டு பேரும் சேர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் படம் பார்த்திங்கனாக்கா நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் ஹிந்தி ரீமேக்கை, கோல்மால் ரீமேக்கை வந்து தமிழில் தில்லுமுல்லுன்னு எடுக்கப்பட்டது. அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் விசு, இயக்கம் கே பாலச்சந்தர். அதே 1981 பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து கே பாலச்சந்தர் அவர்களுடைய கவிதால நிறுவனம் ஆரம்பித்த முதல் தயாரிப்பான நெற்றிக்கன் படம். இது வந்து எஸ்வி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் கதை வசனம் விசு. அது ஒரே வருஷத்தில் 2 படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 82 மீண்டும் கவிதாலய அவர்கள் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் புது கவிதை. இது வந்து திரைக்கதை வசனம் விசு. இது வந்து கன்னட படத்துடைய தழுவல்ன்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு மூலக்கதை வந்து எம்ஆர் ஆனந்த். இது வந்து 1976 ரிலீஸான கன்னட படம். அந்த படத்து பேர் வந்து நான் நின்ன மறையலாறே. இதில் வந்து டாக்டர் ராஜ்குமார், லக்ஷ்மி மற்றும் ஜெயமாலா இவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதுதான் கொஞ்சம் தமிழுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் மாற்றிட்டு நம்ம விசு அவர்கள் கைவனத்தில் நல்ல அருமையான வசனங்களோட புது கவிதைனா புது பொலிவுடன் வெளியாச்சு. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய முதுகெலும்பு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு 4 அருமையான பாடல்கள் போட்டு கொடுத்துருந்தார்.
டெக்னீஷியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த படத்துக்கு 4 பாடல்களும் எழுதியவர் நமது கவிஞர் வைரமுத்து அவர்கள். பின்னணி பாடகர்கள் வந்து கேஜே யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. இந்த படத்துக்கு நடனம் வந்து ரகுராம் மாஸ்டரு, உதவியாளர் வந்து நம் இன்றைக்கி நமக்கு வந்து மானாட மயிலாட புகழ் கலா மாஸ்டர். அன்றைக்கு வந்து அன்றைக்கு வந்து இந்த படத்துலலாம் வந்து ரகுராம் மாஸ்டருக்கு உதவியாளராக பணியாற்றிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ஜூடோ கே கே ரத்னம் அவர்கள், ஸ்டில்ஸு பாபா, ஒளிப்பதிவு பாபு, படத்தொகுப்பு ஆர் விட்டல், கலை பி சலம், அப்புறம் வந்து நிர்வாக தயாரிப்பால் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பிரமிட் நடராஜன், நடிகர் வி நடராஜன் என்ன பிரபலம். அன்றைக்கி வந்து கவிதால நிறுவனம் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் நிர்வாக தயாரிப்பாளர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு வி நடராஜன் அவர்கள் தான். இந்த படத்துடைய தயாரிப்பு நிர்வாகி திரு நாச்சியாபுரம் நாகப்பன். அது ஏன் அவர் பேர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி முத்துராமனுக்குன்னு எஸ்பிஎம் சார் அவர்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு பர்மனெண்ட் யூனிட் உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிர்வாகி நாச்சியாபுரம் நாகப்பன் மிக திறமையானவர். தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் சூப்பர் ஸ்டாரோட 25 படங்கள் ஒர்க் பண்ணிட்டார் அவர். அவர் இந்த படத்துக்கு கூட தயாரிப்பு நிர்வாகி. அதுமாதிரி தயாரிப்பு வந்து எம் பாலச்சந்தர், மக்கள் தொடர்பு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பேப்பர் விளம்பரம் எலிகண்ட்டு பப்ளிசிட்டிஸ், அதுக்கப்புறம் டிசைனர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிசைனர்லாம் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாம் பேப்பர் ஆர்ட்டில் வந்து அந்த டிசைன்ஸ் மூலயமா அந்த படத்துக்கான விளம்பரங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ஷன்ன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி அந்த படத்துக்கான டிசைனர் வந்து பரணி. ரேடியோ விளம்பரம் தமிழில் ரேடியோ அந்த பீரியடில் வந்து ரேடியோ விளம்பரம் ஒரே ஆள் தான், வேறு யாரும் இல்லை, எல் ஆர் நாராயணன். அவர் வந்து தொகுத்து வழங்குகிற விதமே பார்த்திங்கனாக்கா படம் பார்க்காதவனு கூட ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கான ரேடியோ விளம்பரங்கள் அவருடைய தொகுத்து வழங்குகிற விதம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த புது கவிதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூட்டணியில் உருவான 10வது படம் இது. இதற்கு 9 படங்கள் பண்ணிட்டாங்க. அந்த பூனார் கேள்விக்குரிய ஆரம்பித்த இவங்களோட பயணம் தொடர்ந்து பல விதமான கதையம்சங்களோட வந்துக்கிட்டே இருந்த படங்கள். இந்த ராணுவ வீரன்லேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னாங்க பீக்கில் ஒவ்வொன்றா கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டு மூவிஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் போன படம் பார்த்திங்கன்னா நெட்ரிகன், அது ஒரு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படம். அப்பவும் பிள்ளைக்குள்ளேயே ஒரு டக் ஆஃப் கொடுத்து ஒரு நல்ல அருமையான ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸோட நல்ல ஜனஜங்கமாக கொடுத்த ப்ரெசன்டேஷன் தான் நெட்ரிகன். அதை அடுத்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணது இந்த புது கவிதை. இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப அந்த ஸ்லோ டியூன்ஸாக இருந்தால் கூட ஆனால் ரொம்ப மெலோடிஸான டியூன்ஸ்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதில் பாடல்கள் வந்து வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே அப்படின்னு ஒரு பாடல். இது வந்து டுவேட்டாகவும் வரும், பின்னாடி வந்து பேத்தா சாங்கும் வரும். இது ரெண்டுமே பாடினது வந்து ஹாப்பி சாங்காக பாடினது, டுவேட்டாக பாடினது வந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள். இதே வந்து பேத்தா சாங்கை பாடினதும் ஜேசுதாஸ் சோலோ சாங் தான். அதுக்கப்புறம் வந்து வரே வரே வா அப்படின்னு ஒரு சாங்கு, அதுவும் வந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் டுவேட்டு. அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சாங் வரும் அந்த குழந்தையோட பாடுது, வாவா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலில் பாடியவர் இருந்த திரு மலேசியா வாசுதன் அவர்கள். அந்த காலத்தில் பெரும்பாலான படங்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா இசைத்தட்டு மற்றும் கேசட்டுகள் வந்து எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி தான். இந்த படத்துக்கு ரெக்கார்ட்ஸ் அண்ட் கேசட்ஸு ஃப்ரம் எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி தான். இந்த படம் கதைன்றதை நான் புதுசாக நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து படத்திலேருந்து சில காட்சிகளோட ரெஃபரன்சஸ் மட்டும் வேணும்னா அதை வச்சு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். கதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் கண்டிப்பாக தலைவர் ரசிகர்கள் புதுக்கதை படம் பார்க்காமல் இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எல்லாரும் பார்த்து கொண்டாடி இருக்க வேண்டிய படம் தான் இது. கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இது ஒரு சின்ன ரீகலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்னன்னாக்கா அந்த தலைவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரேஸ் காட்டுவாங்க. பைக் ரேஸ் வந்து அந்த பீரியடில் பாருங்கள் நல்லா செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ கார்ஸு இவ்வளோ அந்த வெனியூ அதெல்லாம் வந்து சோழாவரம் கிரவுண்டில் செட் பண்ணிவிட்டு சென்னை டு விழுப்புரம் பைக் ரேஸ் அப்படின்றத பிளான் பண்ணியிருப்பாங்க. அதில் பங்கேற்பவர் தான் நம்ம ஆனந்த் என்ற கேரக்டர், அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் நேமு. இவர் காதலிக்கிற காதலி பேர் உமா, அவங்களோட அம்மா அதாவது டைகர் எஸ்டேட் முதலாளி திலகவதி. இப்படி இவங்களை சுற்றி போகிற கதை தான். அதாவது அம்மாவும் சரி பொண்ணும் சரி கொஞ்சம் பணக்காரங்கள் மட்டும் இல்லை, திமிர் பிடிச்சவங்களாகவும் இன்ட்ரடக்ஷனில் அப்படி தான் காட்டுவாங்க. ஏன்னா இந்த பைக் ரேஸுக்கு இன்ட்ரடக்ஷனே பார்த்திங்கனாக்கா
அவங்க திலவதி டைகர் எஸ்டேட் திலவதியுடைய பொண்ணு தான் சீஃப் கெஸ்ட்டாக தலைமை தாங்குவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பைக் ரேசிங் பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம தலைவரை காட்டுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா எஸ்டி பைக்கில் சும்மா கும்முன்னு வந்து என்ட்ரி ஆகிட்டு அந்த ரேசிங்கு சேசிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த காலத்தில் எஸ்பிஎம் சாரோட எல்லா படங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பிளாக்கு அந்த சேசிங் இதிலெல்லாம் வந்து அந்த கேமரா பல கோணங்களை வந்து நம்ம ஒளிப்பதிவு மேதை கர்ணன் போல் பூந்து விளையாடும். அந்த பாபு சார் வந்து அவ்வளோ அற்புதமாக படமாக்கியிருப்பார். அது முந்தைய படங்களை அந்த முரட்டக்காலை ஆகட்டும், இது போல் இந்த மாதிரி இராணுவ வீரன் ஆகட்டும், எப்போ அதே போல் இந்த படமும் நீங்கள் பாருங்கள். இந்த கேமரா ஸ்பெஷாலிட்டி, அந்த ஆங்கிள்ஸ் வைக்கிறது, அந்த சேஜிங்கு ட்ராவலிங் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற விஷயங்கள் தான் எஸ்பிஎம் சார் படங்களுக்கு. அதை அந்த ஜூடரத்ன மாஸ்டர் சொல்ல கேட்கணுமா, இந்த ஸ்டண்ட்டுனால அப்படி பறந்து பறந்து அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோதல், ஒரு ஏழையாக இருக்கிற தலைவர் ஃபேமிலிக்கு அவங்களோட அவரோட வளர்ப்பு பெரியப்பா அவரை வளர்க்குற பெரியப்பாவுக்கு வந்து அவமானப்படுத்திடுறவங்க சொல்லிட்டு அவரே பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டில் தட்டி கேட்குற அந்த மாயாண்டி அந்த இந்த சவுக்கால் அடித்தவனை கூப்பிட்டு இவரம் பதில் அடிக்கிறது, அதே போல் அடிச்சுட்டு ஜோதி கிட்டே போயிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ கற்பனை நான் பிடிக்காதுன்னு சொன்னல, உன் வாழ்க்கையில் முதல் முதல்ல அவன் முத்தம் கொடுத்தவன் கற்பனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிற அந்த காட்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய வீரமும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய அகம்பாவம் அழிக்கிறதுக்கான ஒரு சீக்வன்ஸை தான் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க டைரக்டரு. ரொம்ப அருமையான காட்சிகள் அது. இப்படி மோதல் ஆரம்பிச்சது, பின்னாடி காதலாக வளர்ந்து அந்த காதலை பிரிக்கிறதுக்கு அந்த தாய் என்னென்ன திட்டங்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க, கடைசியில் எப்படி சேர்ந்தாங்கன்ற கதை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து லவ்வு, டைலாக்ஸு, ஆக்ஷனு, ரெண்டு சாங்கு, மூணு சாங் ரெண்டு சாங் அப்படி தான் போவோம். செகண்ட் ஹாஃபில் அழகாக ரெண்டு சாங்கு, ஒரு பேத்தா சாங்கு, ஒன்று வந்து அந்த குழந்தை கூட ஒரு சாங் இப்படி போவோம். செகண்ட் ஹாஃபில் திடீர்னு பார்த்திங்கன்னா நான் இன்டர்வல் முடிஞ்சோடனே தாடியோட காட்டுற அந்த கேரக்டர் வந்து சடனாக பார்த்திங்கன்னா கோட் சூட்லாம் போட்டுட்டு கையில் ஒரு குழந்தையோட ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவி ஸ்தானத்தில் வந்து ஒரு சரிதா. கடைசியில் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது, என்னடா திடீர்னு நல்லவனை மாறிட்டு கடம்பால் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பஸ்தானம் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து ஜோதியோட திருப்பி இன்ட்ரடக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஜோதி பழகினதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்தில் டெல்லி கணேஷ் தான் சரிதாக்கு ஜோடி அப்படின்ற மாதிரி காட்சி உடைப்பாங்க. கொஞ்சம் காட்சிகளே வந்தால் கூட சரிதா அவங்க வந்து அவங்களோட நடிப்பில் நல்லா முதிரை பதித்திருந்தாங்க. பாலச்சந்தரோடைய அறிமுகம் சுடப்போகாதில்ல அப்படி தான் பிச்சு உதவி போச்சு. அப்போல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ்ன்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம என்ன ரோல் நமக்கு கொடுக்கப்படுது, நம்ம எப்படி அதில் வந்து ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் அந்த காலங்களில் எல்லாமே இருந்துருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா பல படங்களை பல பெரிய நட்சத்திரங்கள் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட வந்து அவங்கள வந்து எல்லோரும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யதார்த்தமாக பேசும்போது. அந்த மாதிரி அந்த சில காட்சிகளில் மட்டுமே வந்தால் கூட சரிதா அவங்க வந்து எல்லோரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே போல் தலைவர் அவருக்கே உண்டான அந்த ஸ்டைலு, அது குறிப்பாக அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா இவர் கட்டி போடும்போது ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்கும் நைட் எஃபெக்டில், அந்த தீப்பந்தம் சண்டை காட்சி அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு பைக்கில் சேஜிங் உள்ள அந்த ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல காட்சிகள் பல விதமாக ரொம்ப பிரமாதமாக படமாக்கியிருந்தார் ஜூடரத்தம் மாஸ்டர். அதாவது இன்னொரு முக்கியமான காட்சி பார்த்திங்கனாக்கா அந்த திலகதி வீடு, அதாவது சுகுமாரி அவங்க வீட்டில் வந்து தலைவருக்கும் சுகுமாரிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். அதாவது லவ் இவங்க லவ் லவ் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டிக்கிற ஒரு விதம் பார்த்திங்கனாக்கா அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த சீன் ஆர்குமெண்ட்டு அந்த டைலாக் வந்து படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. தேங்க்ஸ் டு விசு சார், அவ்வளோ பிரமாதமான டைலாக்ஸு. அது வந்து என்ன சொல்கிறது, தலைவர் மாதிரி ஒரு ஆண் வந்து எங்கே எந்த இடத்துலையுமே வந்து அந்த சூட போகாது, அந்த என்ன சொல்கிறது, அது ஏழையாக இருந்தால் கூட ஆண்மகன் வந்து அதுக்காக வந்து பணக்காரங்கிட்ட சரண்டர் ஆகக்கூடாது, தன்மானன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ஒரு வீரம்ன்றத கண்டிப்பாக ஒரு ஆணுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத ஒரு நல்ல டக்கஃபான ஒரு காட்சிகள் அது, பிரமாதமாக இருக்கும். அங்கே வந்து அந்த சுகுமாரியை இவர் கூட அந்த பேசுகிறது திட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் அப்போது தியேட்டர்களை வந்து அவ்வளோ அசிங்க அசிங்கமாக திட்டுவானுங்க ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாம். அப்படிலாம் ஒரு பீரியடு. இப்போ தான் இப்போ ட்விட்டர் சண்டேல நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்களே, அதெல்லாம் வந்து அப்போ வந்து நேரடியாக தியேட்டர்லேயே சத்தம் போட்டு ஃபேன்ஸை திட்டுறதோ இல்லை அந்த ஆடியன்ஸ் திட்டுறதோ அந்த ஆர்டிஸ்ட்டுங்களை திட்டுறதில் வந்து அப்போ தியேட்டர்லேயே கேட்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக நடக்கும் அது, அந்த அளவுக்கு ஒரு ஃபெரோஷியஸான ஃபேன்ஸுங்க அப்போது அவ்வளோ ஹோல்ஹார்ட்டடாக நேசித்து இந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்த காலங்கள் அது தியேட்டரில். அந்த டைமில் இருக்கிற கொண்டாட்டம் வேறு லெவல், அது இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் அந்த ஃபோனில் கேப்சர் பண்ணுறது, அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போகிறது, இப்படி தான் இருக்குது. அப்போ வந்து
தேட்டரில் அவங்களாம் ஆடி பாடி விசில் அடித்து சீட்லேயே உட்கார்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி கொண்டாட்டமாக இருக்கும் தேட்டர்லலாம். ஒரு உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் ரொம்ப அப்படி இருக்கும். அதை குறிப்பாக வந்து நம்ம தலைவர் படத்தில் வந்து தேட்டரே அதிரும். அதே சமயத்தில் தேட்டருக்காரங்க வந்து இவர் படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து திருவிழா மாதிரி இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டங்களாக இருக்கும் அது. இந்த படத்தில் பல விதமான பாவனைகளை வெளிப்படுத்தியிருந்தார் எஸ்பிஎம் சார் அவர்களை. நம்ம தலைவர்கிட்ட பார்த்திங்கன்னா அது லவ் சீன்ஸ் ஆகட்டும், அது எமோஷ்னல் காட்சிகள் ஆகட்டும். குறிப்பாக வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த ஸ்கூலில் சில காட்சிகள் எல்லாம் வர பார்த்திங்கன்னாக்கா தலைவர் ஜோதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஜோதி வந்து இவர் பற்றி தெரிஞ்சுக்கிற சில காட்சிகள், இந்த ஜோதியோட வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எமோஷ்னலாக ரெண்டு பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. தலைவர் ரொம்ப சட்டிலாக, ஆனால் சில காட்சிகளை பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகும். சில நேரத்தில் வந்து அந்த டைலாக்ஸை ரொம்ப ஸ்லோவாக மாடுலேஷனை மாற்றி கீற்றி சொல்லும்போது அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு லவ் சப்ஜெக்டு. இன்றைக்கி பார்த்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தலைவர் இன்றைக்கும் அதை அவ்வளோ குளிர்ச்சியாக அந்த எடுக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த வரைவா சாங் வந்து மேட்டூர் டேமில் எடுத்திருக்காங்க. மீதி வந்து பல லவ் சீன்ஸ் இல்லாத வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஊட்டியில் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை, இப்படி பல இடங்களை எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக குளிர்ச்சியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. பாபு சாருக்கு தேங்க்ஸு. அண்ணா இப்படி ஒரு நல்ல லவ் லவ் ட்ராக்கில் கூட தலைவரால் நல்லா ஜொலிக்க முடியுன்றதை எஸ்பிஎம் சார் வந்து இப்படி ஒரு படத்தை பண்ணி நமக்கு எல்லாம் ட்ரீட்டாக கொடுத்தது, அது அவருக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதுதாங்க எனக்கு தோணுன சில விஷயங்கள் இதில் சொல்லணும்னு சொல்லிட்டு, ஏன்னா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டுனாக்கா அது பாட்டுக்கு இன்னும் தொடர் போய்கிட்டே இருக்கும். நான் ஆனால் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். இந்த பாடல்கள் காட்சிகளும் சரி, அந்த வசனங்களுக்கும் வந்து ரொம்ப நம்ம நெஞ்ச தொடர்ற விதங்களாக படமாக்கியிருப்பாங்க அந்த எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய குழுவினர். ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் பாலச்சந்தர் சார். நீங்கள் டைரக்ட் பண்ண தலைவர் வச்சு டைரக்ட் பண்ண படங்களாகவும் இருக்கட்டும், அதே மாதிரி அவரை வச்சு தயாரிக்கிற படங்களோ பார்த்திங்கன்னா படத்துக்கு படம் வித்தியாசமான ட்ரீட்டாக எங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க. இதுக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களை வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இல்லை அப்போல்லாம் கொடுத்தாங்க அந்த பேப்பர் விளம்பரங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசம் எப்படிலாம் இருந்திருக்கு. என்கிட்ட இருக்க கலெக்ஷனில் ஒரு ரெண்டு கட்டிங் மட்டும் நான் இங்கே இதில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து அஞ்சாவது வாரம், ஒன்று வந்து நாலாவது வாரம். அல்ல அது நாலாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தினத்தந்தி பேப்பரில் 3x53 cm ஒரு ஸ்ட்ரிப்பு, அதில் எப்படி பார்ப்பாட்டாக எப்படி வர்ணித்து அந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுமையான மோட்டார் சைக்கிள் ரேஸ், கண்ணுக்கிணிய வண்ணம் ரஜினியின் ஆவேசம், கிளுகிளு பூட்டும் காதல் காட்சிகள், அரங்கு நிறைந்த காட்சிகள், திகிலான நெருப்பு சண்டை, சரிதாவின் குணச்சித்திர நடிப்பு, இனிமையான பாடல்கள். இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு ஸ்டில்லே வச்சுட்டே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் இருக்கிற சில கதை அம்சங்கள் அப்படியே வெளிப்படுத்திட்டே பாருங்கள். இதுதாங்க விளம்பரம். தெளிவாக கிளாரிட்டியோடு இதில் இவ்வளோ விஷயங்களும் அடங்கியிருக்குன்னு என்னை அழகாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அதாவது மாதிரி டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மா கொச்ச கொச்ச கொச்சன்னு போட்டுட்டு நிறைய பேருக்குலாம் போட்டுக்கலாமே, ரொம்ப கிளாரிட்டியோட கிளியராக அந்த தியேட்டர் பேர், அந்த சில வாசகங்கள், அந்த படத்துடைய ஸ்டில்ஸு போட்டு என்ன சூப்பரான ஒரு விளம்பரம் பாருங்கள் இல்லை. ஓகே நண்பர்களே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த புது கவிதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்ச சில விஷயங்கள். இதே போல் அடுத்த வாரம் எங்கே கேட்ட குரல் அந்த படத்து மூலமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமத்.